Hi friends, welcome back. நம்ம நேத்து மாங்காய் கோஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இஞ்சி கறி புளி இஞ்சி செய்ய போறோம். இது நம்ம செய்து ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். என் சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்க்க கூடியங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சனா ஷேர் பண்ணுங்க. இஞ்சி கறிக்கு இஞ்சி சின்ன சின்ன துண்டா வெட்டிரலாம். லேசா வெட்டிரலாம். ஆனா ஒரு கப் இஞ்சி எடுத்துறேன். ஒரு சீனி சட்டி காய வச்சு அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுறலாம். இப்போ அதுக்கு புளி வந்து ஒரு லெமன் சைஸ்ல உள்ள புளி வந்து வெண்ணியில வந்து ஊற வச்சிரலாம். வெண்ணியில ஊற வச்சனா சீக்கிரமா ஊறிரும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துறலாம். இந்த இஞ்சி கறிங்க வந்து நான் ஒரு 15-ல இருந்து 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும். இப்போ இந்த வெட்டின வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி இந்த கலரில் வரணும். இப்போ வெங்காயத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும். இது ஆறின உடனே மிக்சியில் பொடிச்சு எடுத்துடலாம். நல்ல பொடியை வேண்டாம். இப்போ நமக்கு கொஞ்சம் எண்ணெய் போதும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி போட்டுடலாம். கறிவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுடலாம். கொத்தமல்லி பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன். மிளகாய் பொடியும் போட்டுடலாம். மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம். மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இந்த கறி வந்து டைஜஷனு கூட ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தய பொடி போட்டுக்கிடலாம். ஒரு கால் டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் காயப்பொடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா பொடியும் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பொடி எல்லாம் மட்டும் ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கழிஞ்ச அப்புறமா ஆன் பண்ணிக்கிடலாம். இப்போ புளி தண்ணியை சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டு. நம்ம போட்ட மசாலா பொடியும் புளியும் எல்லாமே நல்லா கொதிக்கட்டு. உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் இப்போ நம்ம பொடித்த இஞ்சி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பொடி போட்டுடலாம். அங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பொடி போட்டுடலாம். ஒரு நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கிடு. ஏன்னா அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆகும். அந்த இஞ்சிக்கு புளிப்பும் இனிப்புமா பேலன்ஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 மினிட்டு மூடி வச்சிடலாங்க லோ ஃப்ளேமில். பாருங்கள் எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்துட்டது. அவ்வளோதாங்க. சூப்பரான இஞ்சி கறி ரெடி ஆகிட்டது. இது ஃப்ரிட்ஜில் வச்சனா 10 நாள் கூட சாப்பிட்டுக்கிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம இஞ்சி கறி புளி இஞ்சி வச்சாச்சு எல்லாரும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த கறி வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வாரம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ